நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாத்தில் உள்ள ஹயாத் நகரை சேர்ந்தவர் தான் சீனிவாஸ். இவரோட லாரி டிரைவர். இவரது மனைவி தான் ரஞ்சிதா. இவருடைய மகள் தான் கீர்த்தி. கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீனிவாஸ் லாரி ஓட்ட சென்று விட்டார். 4 நாட்கள் கழித்து தான் வீட்டுக்கும் வந்துள்ளார். மனைவி ரஞ்சிதாவை காணவில்லை. மகளிடம் கேட்டுள்ளார். அப்போது நான் விசாகப்பட்டினத்தில் இருந்தேன் என்றும் எனக்கு தெரியாது என்றும் மகள் கூறியுள்ளார். பின்னர் தந்தையும் மகளும் 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் சென்று தாயான ரஞ்சிதாவை காணவில்லை என்றும் புகார் கொடுத்துள்ளனர். இதில் தனது அப்பா மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குடித்துவிட்டு அம்மாவை அடிப்பார் என்றும் போலீசிடம் கூறியுள்ளார் கீர்த்தி. இதனால் விசாரணை சீனிவாசிடமிருந்து போலீசார் தொடங்கினர். இதற்கிடையேதான் ராமனப்பேட் அருகே ரயில் தண்டவாளத்தின் அருகில் அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் உடல் கிடந்தது. ரயில்வே போலீசார் அதை கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள். அது ரஞ்சிதாவின் உடல் என தெரிந்தது. இதையடுத்து விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டது. மகளான கீர்த்தி மீது போலீசுக்கு சந்தேகம் வலுத்தது. அவர் நடவடிக்கையை வைத்து விசாரணையை தீவிரமாக்கினர். அப்போதுதான் காதலனுடன் சேர்ந்து அம்மாவை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டார் கீர்த்தி. கீர்த்தி அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள சசி என்ற வாலிபரை காதலித்து வந்துள்ளார். இதனால் பாதி நேரம் அவருடன் செலவழித்து விட்டு இரவு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாராம். இதை அம்மாவான ரஞ்சிதா ஏற்கவில்லை. இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதே போல தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கீர்த்தி அம்மாவை கொன்றுவிட முடிவும் செய்துள்ளார். இதையடுத்து அவர் தூங்கும்போது காதலான சதீஷை வீட்டுக்கு அழைத்துள்ளார். அவர் ரஞ்சிதாவின் கை கால்களை நன்றாக அழுத்தி பிடித்து கொள்ள கழுத்தை நெறித்து கொன்றுள்ளார் கீர்த்தி. பின்னர் உடலை 3 நாட்களாக வீட்டிலேயே மறைத்து வைத்துள்ளார். உடலிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அதை காதலனுடன் கொண்டு சென்று ரயில் தண்டவாளத்தில் போட்டுவிட்டு வந்துள்ளார் கீர்த்தி. போலீசாரின் விசாரணையில்தான் இந்த தகவலும் வெளியே வந்துள்ளது. பெற்ற மகளை காதலுக்காக அம்மாவை கொன்ற சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.